ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, போட் தரப்புலேருந்து ரீசெண்டாக லான்ச் பண்ண போட் எக்ஸ்டெண்ட் டாக் இந்த ஸ்மார்ட் வாட்சோட அன்பாக்சிங் அண்ட் குயிக்கான ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து 2999 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. போட்டோட வெப்சைட்லேயும் அமேசான்லேயும் இவங்க வந்து சேல் பண்ணுறாங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்மார்ட் வாட்சில் கால் பேசிக்கலாம், அலெக்ஸா சப்போர்ட், இது மாதிரி எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் வாட்ச் ஒர்த்தா இல்லையா அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் எல்லாமே பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நீங்கள் ஆல்ரெடி ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்லையா அப்படின்றத மறக்காத கமெண்ட்டில் பண்ணுங்கள். சப்போஸ் அப்படி யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ன ப்ராண்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிவிடுங்க. கைஸ் பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா போட் எக்ஸ்டெண்ட் டாக் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் சைடில் போட் அப்படின்றதும் ரைட் சைடில் ப்ளூடூத் காலிங் அண்ட் அலெக்ஸா சப்போர்ட் இருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. பாக்ஸோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த வாட்சோட ஹைலைட்டான ஃபியூச்சர்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி டீட்டெயிலாக வீடியோவில் பார்த்துக்கலாம். அண்ட் பாக்ஸோட பாட்டம் சைடில் பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ, எங்கே மேனுஃபேக்சர் பண்ணுது, அவங்களோட காண்டாக்ட் அண்ட் சப்போர்ட் நம்பர் என்ன, அண்ட் ப்ரைஸ் எவ்வளோ எல்லாமே போட்டிருக்காங்க. இப்போ நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஜஸ்ட் அன்பாக்ஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே ஒரு குட்டி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே நம்மளோட போட் எக்ஸ்டெண்ட் டாக் வாட்ச் வந்து கொடுத்துருந்தாங்க. உள்ளாரே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மார்ட் வாட்சை சார்ஜ் பண்ணுறதுக்கு சார்ஜிங் கேபிள், மேக்னெட்டிக் கேபிள் கொடுத்துருந்தாங்க. எப்பயும் கொடுக்குற மாதிரி போட்டோட ஒரு ஸ்டிக்கர் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அப்புறம் யூசர் மேனுவல், அப்புறம் அந்த வாரண்டி, அந்த ரிலேட்டடாக ஒரு புக்லெட்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம வாட்சுக்குள்ளே வரலாம். ஸோ வாட்ச் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரீமியம் லுக்கில் இருந்தது, லைட் வெயிட்டாக இருந்தது. ஸ்ட்ராப்பை ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு வாட்சை பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு கவர் மாதிரி போட்டிருந்தாங்க சேஃப்டிக்காக. ஜஸ்ட்டு அந்த கவரையும் இப்போ ரிமூவ் பண்ணிடலாம். ஒன்ஸ் ரிமூவ் பண்ணிட்ட உடனே பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்தது. டிஸ்பிளேலாம் நல்லா பக்காவாக கொடுத்துருந்தாங்க, பார்க்க எப்படி இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஸோ கைஸ் இந்த ஸ்மார்ட் வாட்சோட அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. ஸோ ஆக்சுவலாக இப்போ வந்து நான் வியர் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதோட பில்ட் அண்ட் டிசைனை பற்றி பார்க்கலாம். ஸோ பில்டுன் வரையில் வாட்சோட ஸ்ட்ராப் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிலிக்கானில் தான் மேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப லைட்டாக இருக்குது. இந்த வாட்சோட வெயிட்னு வரையில 45 கிராம்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்ட்ராப் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டாக இருக்குது, அதில் சாஃப்டான ஃபீல் வந்து கொடுக்குது கையில் கட்டிகிட்டு இருக்கும்போது. வாட்சோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிளாஸ்டிக்கில் தான் மேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த ஃப்ரேம்ஸுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே பிளாஸ்டிக்கில் தான் மேட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஸ்பிளேன்னு வரையில 1.69 இன்ச்க்கான ஹெச்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ கலர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லுக் நல்லாவே இருந்தது. அவுட்டோரில் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்தது. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா பில்ட் அண்ட் டிசைன் வரையில் நல்லா குவாலிட்டியாகவே கொடுத்துருக்காங்க இந்த ரேட்டில். இப்போ நம்ம இந்த ஸ்மார்ட் வாட்சோட ஒரு ஸ்பெஷலான ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ முக்கியமான ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் வாட்சில் நீங்கள் வந்து கால் பேசுகிற மாதிரி ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எஸ் ப்ளூடூத் காலிங் சப்போர்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வாட்ச்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த போட் என்ன வாட்ச்லாம் லான்ச் பண்ணிட்டுருக்காங்களோ அந்த வாட்சஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ப்ளூடூத் காலிங் ஃபீச்சரை கொண்டு வந்துட்டே இருக்காங்க. ஸோ நான் யூஸ் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் காலிங் ஃபீச்சர் சூப்பராகவே இருந்ததுன்னு சொல்லலாம். நார்மலாக ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் இந்த ப்ளூடூத் காலிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லலாம். பொதுவாக பாக்கெட்டில் வச்சுருக்கீங்க, அந்த டைமில் ப்ளூடூத் உங்களோட வாட்ச் கூட பேர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு கால் வரமும் சரி ஈஸியாக அட்டன் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம். அது மட்டும் இல்லாத இந்த வாட்ச்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் கால் பண்ணுறதுக்கான ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க, லைக் டயல்பேட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் கால் ஹிஸ்ட்ரியை அதிலே பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாத ஈஸியாக வந்து நீங்கள் 20 காண்டாக்ட் வரைக்கும் நீங்கள் வந்து இந்த ஸ்மார்ட் வாட்சில் வந்து சேவ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் கால் பண்ணி பார்த்தேன், ஆப்போசிட் பர்சனுக்கு சவுண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் கிளியராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எந்த ஒரு லேக்கும் இல்லை, நல்லாவே வாய்ஸ்லாம் கிளியராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. லைக் கால் பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட காலோட வால்யூம் கண்ட்ரோல் ஆகட்டும், இல்லை மியூட் அன்மியூட் பண்ணுறதாகட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் வாட்சில் நீங்களே கண்ட்ரோலும் பண்ணிக்கலாம். கைஸ் மற்ற ஸ்மார்ட் வாட்ச் ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வாட்ச்லேயும் கொடுத்துருக்காங்க. அரவுண்ட் 60+ வந்து ஸ்போர்ட்ஸ் மூட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாத ஒர்க் அவுட் டிடெக்ஷன் சப்போர்ட்டுமே இந்த ஸ்மார்ட் வாட்சில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது என்ன 60 ஸ்போர்ட்ஸ் மூட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரன்னிங், வாக்கிங், அந்த யோகா, அப்புறம் வந்து ஸ்விம்மிங் ஆகட்டும், பேஸ்கெட் பால், அது மாதிரி நிறைய ஸ்போர்ட்ஸ் மூட்ஸ் வந்து இதில் நிறையவே கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒன்று நீங்கள் செக் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும். பட் இது 60 ஸ்போர்ட்ஸ் மூட்மே நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கேள்விக்குறி தான். மோஸ்ட்லி நீங்கள் என்ன ரன்னிங், வாக்கிங், ஸோ இது மாதிரி தான் நீங்கள் பண்ணுவீங்க, லைக் யோகா இது மாதிரி தான். பட் 60 மூட்ஸும் யார் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. பட் ஓகே, 60 கொடுத்துறது ஓகே தான். பட் ஓவரால் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் 4-5 தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மீதெல்லாம் அதிகம் நீங்கள் யூஸ் பண்ண போகிறதும் இல்லை. பட் 60 கொடுத்தது ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன்.
இந்த ஸ்மார்ட் வாட்சோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா சில சென்சார்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹார்ட் ரேட் மானிட்டர் பண்ணுறதுக்கு, அது மட்டும் இல்லாத SPO2 மானிட்டரிங் அண்ட் VO2 மேக்ஸ் மானிட்டரிங் அப்படின்னு ஒரு மூணு ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா, சில வந்து ஹார்ட் ரேட் வந்து நீங்கள் கையில் கட்டிகிட்டு இருக்கும்போது எவ்வளோ உங்களோட ஹார்ட் ரேட் இருக்குது அப்படின்றத ஈஸியாக வந்து நீங்கள் மானிட்டர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாத உங்களோட பிளட்டோட ஆக்சிஜன் லெவலையுமே நீங்கள் மானிட்டர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலாக அந்த VO2 மேக்ஸ் ட்ராக்கர் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஆக்சிஜன் வந்து கன்சம்ஷன் பண்ணுறீங்க, ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கும்போது சரி, எக்ஸசைஸ் பண்ணும்போது சரி, எவ்வளோ ஆக்சிஜன் வந்து கன்சியூம் பண்ணுறீங்க அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த VO2ன்ற ஆப்ஷன் மூலிமா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வாட்சில் பார்த்தீங்கன்னா ஆம்பியன்ட் சவுண்ட் டிடக்ஷன் சப்போர்ட்டும் இருக்குது, எவ்வளோ டிசிபிளில் சவுண்டு இருக்குது அப்படின்ற மாதிரி செக் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் எதுக்கு இது ஆம்பியன்ட் சவுண்ட்லாம் மெஷர் பண்ணுறது இல்லாமல் கொடுத்துருக்கணும், பட் இதெல்லாம் எதுக்குன்னா எனக்கு கேள்விக்குறியாக இருக்குது. அதெல்லாம் யார் செக் பண்ண போகிறது, ஆம்பியன்ட் சவுண்ட் எவ்வளோ இருந்தால் நமக்கு என்ன அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. இதில் இருக்க ஃபீச்சர்ஸ்லாம் ஓகே, பட் இந்த ஸ்மார்ட் வாட்சில் எவ்வளோ பேட்டரி கொடுத்துருக்காங்க, எவ்வளோ நேரம் பேக்கப் இருக்கும் அதை முதல்ல சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த ஸ்மார்ட் வாட்சில் பார்த்தீங்கன்னா 300 mAh-க்கான பேட்டரி வந்து கொடுக்குறாங்க. ஜஸ்ட் 2 hours சார்ஜ் பண்ணிங்கன்னா இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து ஃபுல்லாகிடுது சார்ஜ். ஓகேங்களா, இதோட பேக்கப் டைம்னு வரையில் நார்மல் யூசேஜ் லைக் எந்த ஒரு ப்ளூடூத் காலிங் யூஸ் பண்ணாத நார்மலாக டைம் பார்க்குறது ப்ளஸ் நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணுறது இதை மாதிரி இருந்தீங்கன்னா அரவுண்ட் ஒரு 6 to 7 days வரும். இல்லை நான் ப்ளூடூத் காலிங்லாம் நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 நாள் வருது, அவ்வளோதான் சொல்லலாம். ஓகேங்களா, 2 நாள் வரும். நீங்கள் ப்ளூடூத் காலிங்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா 2 days தான் மேக்ஸிமம் என்னோடய இது வந்து நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காத கமெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் நீங்கள் மொபைல் கூட கனெக்ட் பண்ணும்போது இந்த ஸ்பீக்கர் இதாகட்டும் இல்லை எல்லாமே பார்த்திங்கன்னா பேட்டரி வந்து ஃபாஸ்ட்டாக கன்சம்ஷன் ஆகும். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 2 days வந்து இந்த ப்ளூடூத் காலிங் ஃபீச்சர்லாம் யூஸ் பண்ண முடியுமா. நார்மல் யூசேஜுக்கு 6 to 7 days வந்து உங்களுக்கு பேக்கப் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இந்த ஸ்மார்ட் வாட்சில் பார்த்தீங்கன்னா அலெக்சா சப்போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து கூகுளில் தான் கொடுத்துருப்பாங்க, இதில் வந்து அலெக்சா சப்போர்ட்டும் இருக்குது. ஆஸ் யூஷுவல் நீங்கள் வாட்சோட லெஃப்ட் சைடில் ட்ராக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அலெக்சா பேஜ் வந்து ஓப்பன் ஆகுது. ஜஸ்ட் கிளிக் பண்ணி உங்களோட அலெக்சா கூட நீங்கள் உங்களோட கமெண்டை தெரிவித்து ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். நான் வந்து ஒரு சின்னதாக ஒரு க்வெஸ்சன் கேட்டேன், அதை நீங்களே பாருங்கள். வாட் இஸ் த டைம் நவ்? இட்ஸ் 11:54 AM. வாட் இஸ் மை நேம்? இந்த வாட்சோட அதர் ஃபீச்சர்ஸ்னு வரையில 100+ வாட்ச் ஃபேஸஸ் வந்து நீங்கள் செட் பண்ணலாம். நார்மலாக வாட்சோட ஃபேஸஸ் வந்து ஒரு 6-7 இருக்குது, பட் அதை தாண்டி உங்களுக்கு தேவை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஆப் மூலயமா நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி உங்களோட வாட்சோட ஃபேஸை வந்து டிஃப்ரெண்ட் பண்ணிக்கலாம். அரௌண்ட் 100+ ஆப்ஷன்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஒன்றா பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணி செட் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை ப்ரோ, என்னோடய ஃபோட்டோவே நான் வந்து வாட்ச் ஃபேஸாக செட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் அதுக்கான ஆப்ஷனுமே இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் மூலிமா நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோவாகட்டும் எதாகட்டும் நீங்கள் ஈஸியாக வந்து கஸ்டமைஸ் பண்ணி உங்களோட வாட்ச் ஃபேஸாக ஈஸியாக வந்து செட் பண்ணிக்கலாம். கைஸ் இந்த ஸ்மார்ட் வாட்சில் இன்னுமே ஒரு சில ஃபீச்சர்ஸ்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதில் ஒன்று மியூசிக் கண்ட்ரோல்ஸ். உங்களோட மொபைலில் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ப்ளூடூத் மூலிமா மியூசிக் கண்ட்ரோல் பண்ணுற ஆப்ஷனுமே இதில் கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸ் சாங், நெக்ஸ்ட் சாங் மூவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸு, அது மட்டும் இல்லாமல் வெதர் செக் பண்ணுற மாதிரி ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. ஸோ எங்கே எங்கே இருக்கீங்க, எவ்வளோ டெம்பரேச்சர், அதை பார்க்கறதுக்கான ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. மூணாவது முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, நான் ஆல்ரெடி போட் வாட்சஸ்லாம் கவர் பண்ணியிருந்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா மியூசிக்கை வந்து நீங்கள் சப்போஸ் கால் வருது இல்லை மெசேஜ் வருது அப்படின் போது கையில் கட்டிட்டு இருக்கும்போது சின்னதாக வைப்ரேட் மட்டும்தான் வரும் அந்த வாட்சு தான். பட் இதில் வந்து ரிங்டோன் செட் பண்ணுற மாதிரி ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. அது காலந்தாலும் சரி மெசேஜ் வரும்போதும் சரி ரெண்டு விதமான ரிங்டோன்ஸ் வந்து இதில் இன்பில்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவையான ரிங்டோனை வந்து நீங்களே செட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாத அதோட வால்யூம் இன்க்ரீஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷனுமே இதில் வந்து கொடுத்துருந்தாங்க. இது எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ஆப்ஷன் சொல்லலாம் இது. கைஸ் இந்த ஸ்மார்ட் வாட்சில் பார்த்தீங்கன்னா IP68 அண்ட் டஸ்ட் அண்ட் ஸ்பெட் அண்ட் ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ட் சப்போர்ட் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும் போது சரி இல்லை ரன்னிங் ஓடும் போது சரி இல்லை ஸ்வெட் ஆகும் போது சரி எந்த ஒரு இஷ்யூமே இந்த வாட்சில் ஆகாது. ஸோ அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா இதில் ஹைட்ரேஷன் அலர்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ எதுக்குடா இதெல்லாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. தண்ணி குடிக்கணும் இல்லை நீ ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி முன்னாடி ரிமைண்டர் பண்ணி வச்சிங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க தண்ணி குடிக்க மறந்துட்டீங்க, ஹைட்ரேஷன் அலர்ட் மூலிமா உங்களுக்கு வந்து அந்த அலர்ட் வரும். இது மாதிரி தண்ணி குடிக்க மறந்துட்டே நீ போய் தண்ணி குடிச்சிட்டு வா அப்படின்ற மாதிரி இதை மாதிரி அலர்ட்னு இதில் வந்து ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் எதுக்குன்னா ஒன்றும் புரியல. ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஃபீச்சர் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே ப்ரோ, இதில் கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஓகே, பட் இந்த ஸ்மார்ட் வாட்ச் ஒர்த்தா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா 2999 ரூபாய்க்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ரேட்டுக்கு ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் ப்ளூடூத் காலிங் சப்போர்ட் இருக்குது, 1.69 inches HD டிஸ்பிளே கொடுக்குறாங்க,
100+ வாட்ச் ஸ்பேசஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாத 60 ஸ்போர்ட்ஸ் மோட் கொடுத்துருக்காங்க, மியூசிக் கண்ட்ரோல், அது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். ஸோ இந்த ரேட்டுக்கு வந்து இது ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். இதை தாண்டி நிறைய விதமான வாட்சஸ்லாம் இருக்குது, மற்ற வாட்சை நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது செட் ஆகுன்றத நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். இதில் கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸ் இது, இந்த மாதிரி வாட்சஸ் இருக்குது அப்படின்றத நான் சொல்லிட்டேன், ஓகேங்களா? நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு மறக்காத வாங்கிக்கலாம். இதுக்கு தேவையான டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், பை பண்ணு நினச்சிங்கன்னா ஈஸியாக பை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வாட்சில் உங்களுக்கு வேறு என்ன வீடியோ வேணும் அப்படின்றது மறக்காக கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்தடுத்து கவர் பண்ணுறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் செட் பண்ணிட்டீங்கன்னா இதை மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணால் வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி பேங்க்ஸ் வீடியோ. செஸ் கைஸ்.